ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மிக பழமையான கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு கொண்டிருக்கிற ஆறு பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆறு திருக்கோவிலூர் அருகே உள்ள ஆதி திருவரங்கத்தில் தாங்க இருக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்திருப்பது தான் ஆதி திருவரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயில். வாங்க நம்ம இப்போ இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிலர் 7000 வருடம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா 2000 வருடம் பழமையானது. இது திராவிட கட்டிடக்கலையின் மூலம் இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்தல புராணம் படி பார்த்திங்கன்னா இது பல யுகங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். ஸோ இதோட பழமை எவ்வளோன்றதை நிர்ணயிக்க நம்மளால் முடியவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பழமையான திருத்தலம் தான் இந்த திருவரங்கத்தில் ஆதி திருவரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமி திருக்கோயில். இப்போ கோயிலுக்குள்ளே பார்த்திங்கனாலே தெரியும், அதில் உள்ள தூண்களும் கட்டிடக்கலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக பழமையானதாக இருக்கும். இப்போ கோயிலோட தென்கிழக்கு மூலையில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டூம் ஷேப்பில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தானிய சேமிப்பு கொள்கலன். இந்த தானிய கொள்கலன் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சேமிப்பு கிடங்காக இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த வீடியோவோடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா உள்ளே நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக சுற்றி அழகாக எடுத்திருக்கோம், இதை பார்த்து மகிழுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பழமையான கோயிலை பற்றி கோயிலில் இருக்க ஸ்ரீநித் பட்டாச்சாரியா மிக விரிவாகவும் விளக்கமாகவும் ஸ்தல புராணத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் இப்போ இந்த கொள்கலன் முடிந்ததுக்கப்புறம் கோவிலை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்துலேயே இப்படி ஒரு பிளானிங்கோட தானியங்களை சேகரிக்க கட்டின ஒரு கொள்கலன் தாங்க இது. இதை நேரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். அரங்கனை நினைத்தோர் கைவிடப்பட மாட்டார் என்று இங்கே எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரங்கனே நினச்சாதான் நீங்கள் இங்கே கோயிலுக்கு வர முடியுன்றதும் ஒரு வழக்கங்க. இங்கே கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சிற்பங்களும் தூண்களும் மிக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்று பிரகாரத்தில் அதாவது கொடிமரத்தை தாண்டின உடனே ஒரு அழகான அரங்கன் பாதம் இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தோடு போகும்போது கட்டாயம் அந்த அரங்கன் பாதத்தை நீங்கள் சேவிச்சுட்டு தான் வரணும். இப்போ வாங்க ஸ்ரீநித் பட்டாச்சாரியா தலபுராணத்தை சொல்கிறத பற்றி நம்ம கேட்போம். சௌதஸ்மார்த்தாதிகங்கர்மதிகளம் தனசூஸ்திரம் சஸ்மை சமஸ்த வேதாச்ச விஜய விக்னசே நமம். மொத்தம் நான்கு யுகங்கள். முதலிகம் கிருதயுகம், ரெண்டாவது திரேதாயுகம், மூன்றாவது திராபரயுகம், நான்காவது கலியுகம். நாலு யுகத்தில் முதலிகம் முதலவதாரம் மக்ஷவதார க்ஷேத்திரம். முதலிகம் கிருதயுகம் முதலவதாரம் மத்ஸ்யவதார பெருமாள். மத்ஸ்யவதாரம் எடுத்த காரணங்கள் சோமுகன்ற அசுரன் வேதத்தை திருடிட்டு போய் கடலுக்கடியில் ஒழிக்க வச்சுண்டா. வேதம் இல்லாமல் பெருமாளை ஆராதிக்க முடியாது, அர்ஜிக்க முடியாது. தேவர்கள்லாம் போய் பிரம்மாண்டை மறையிடுறா. பிரம்மா போய் பெருமாளை மறையிடும்போது கடலுக்குள்ளே நீந்தக்கூடிய ஜீவராசியான மீன் மக்ஷம் மீனவதாரம் எடுத்து கடலுக்கடியில் போய் சோமுகன்ற அசுரனை வதம் பண்ணி க்ஷமபரிகாரத்துக்காக வந்து தங்கி பிரம்மாவுக்கு நான்கு வேதங்களை உபதேசிக்கிறார். வேதங்கள் நான்கு: ருக்வேதம், யஜுவேதம், சாமவேதம், அதர்வண வேதம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் அந்த ஸ்வரத்தை கையை நீட்டின்னு இருப்பார். இங்கே வேத உபதேசிக்கிற பாவனையில் இருக்கார். தலைமாட்டுன்ற ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி மடிமேலே தலை வச்சுட்டும் பாதத்துண்ட பூமாதேவி, பூமாதேவியோட மடிமேலே ஒரு பாதம், மற்றொரு பாதம் ஆதிசேஷன் வால்மேலே வச்சுட்டு இருக்கார். நம்ம எதிரை பார்த்தவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு தான் நான்கு வேதங்களை உபதேசிக்கிறார் ஸ்வரத்தோட: ருக்வேதம், யஜுவேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஸ்ரீரங்கத்தை இடது கையை பாதத்தை காமிப்பார். இங்கே வேத உபதேசிக்கிற பாவனை வச்சிருக்கார். ஸ்ரீரங்கம் வந்து மனைவி இல்லாமல் பள்ளி ஒன்றிருப்பார். யோகசேனம் தியான நிலை. இவர் மனைவியோடு பள்ளி ஒன்றிருக்கார். போகசேனம் சந்தோஷ நிலை. பத்தவதாரத்திலே முதலிகம் முதலவதாரம் மற்றவதார க்ஷேத்திரம். உத்தியோகம் விவாகம் புத்திரபாக்கியம் மூன்றும் அருளவர். உத்தியோகம் திருமணத்துக்கு தலை நீங்கிறவா, விவாகம் புத்திரபாக்கியம் குழந்தைகளாதவா. இவர்கள்தான் இங்கே க்ஷேத்திரம் வந்து வணங்கினாலே போதும். நான் இந்த இதுவும் நான் எல்லா நட்பும் அறிப்பழைப்பார். உத்தியோகம் தலையை தேடக்கூடிய பிரம்மா, பிரம்மா இதை உத்தியோகத்துக்காக வணங்கலாம். திருமணம் தடை நீங்க
சந்திரனுக்கு 27 மனைவிகள். அதில் ரோகிணின்ற மனைவியில் பிரியமாக இருக்கார். சந்திரனி க்ஷேத்திரம் வந்து பெரு மனுஷா எப்படி வழிபடுறால வழிபட்டு இங்கே சந்திரன் சாப நிவர்த்தி ஆனதால் திருமண தடைனுங்கிறா வழங்கலாம். உத்தியோகன்றது பிரம்மா, திருமணம் தடையினுவா சந்திரனுக்கு சாப நிவர்த்தினால சந்திரன். சுச்சிகீர்த்தி மகாராஜாவுக்கு அனைத்து செல்வங்கள் இருந்தும் புத்திரபாகியமே இல்லை. அந்த மகாராஜா இந்த சன்னிதானத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார். 4 சத்புருஜ அறிவாளினார், பெருமாளிட விண்ணப்பிச்சின்றார். என்னை போல யார் புத்திரபாகியினாரோ தராலோ அவளுக்கெல்லாம் புத்திரபாகியார்கள்னு வேண்டின்றார். பெருமாளிடம் அதேபடி நிறைவேற்றின்றிருக்கார். உத்தியோகம், விவாகம், புத்திரபாகியம் மூன்றும் அருளவர். நீங்கள் உள்ள சேவித்த பெருமாள் மூலிகையிலே உருவானவர். தேவலோக தட்சன் விஸ்வகர்மாவால் பெருமாள் நியமனப்படி ஸ்தாபிக்கப்பட்டவர். திருமஞ்சனம் பண்ண முடியும், தைலாபிஷேகம் தான் திருமஞ்சனமாக பண்ண முடியும். முதலிகம் முதலவதாரம் மக்ஷவதார க்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம் 2வது யுகம் 7வது அவதாரத்தில் உருவானவர். ஸ்ரீரங்கத்துக்கும் திருவரங்கம் இவர் ஆதி திருவரங்கம், முதன்மை பெற்ற ஸ்தலம். குடுப்பனன் இருந்தால் தான் இந்த பெருமாளை வந்து தரிசிக்கலாம், தரிசிக்கவே முடியும். சில பேர் கேள்விப்பட்டு உடனே வரவாளும் இருக்கா, பக்கத்தில் இருந்து தூரமாக வரவாளும் இருக்கா. குடுப்பனன் இருந்தால் தான் இந்த பெருமாளை வந்து சேவிக்கலாம், சேவிக்கவே முடியும். சன்னதி காலை 6 மணி முதல் இரவு 8 வரையும் தொடர்ந்து தேவிக்கலாம். மற்ற சன்னதி மத்தியானம் 12:30 பூட்டிடுவா. இங்கே சன்னதி பூட்டுறது கிடையாது, காலை 6 இரவு 8. ஸ்ரீரங்கத்தில் மனைவி இல்லாமல் பள்ளி கொண்டிருப்பார். யோகசேனம் தியான நிலை, இங்கே மனைவியோட பள்ளி கொண்டிருக்கார். போகசேனம் சந்தோஷ நிலை. முதல்யுகம் முதலவதாரம் மக்ஷவதார க்ஷேத்திரம். நீங்கள் உள்ள சேவித்து வர பெருமாளை சேவிக்க வரும்போது எதிரே இருக்கிறவர் பிரம்மா. நம்ம அதாவது பெருமாளை இங்கே வந்து சேவிக்கிறவால பிரம்மா தான் நமக்கு தெரியவேன். உள்ளே வந்து பார்க்கும்போது தான் திருவடி சேவிக்கும் போது கண்ணாடி வேற அப்படியே கண்ணாடியே சேவிச்சுட்டு திருமுமண்டலத்தையும் சேவிக்கலாம். அதுக்காக தான் அங்கே கண்ணாடி வச்சுருக்கா. அந்த கண்ணாடியை திருவடி நேரும் திருமுகத்தை கண்ணாடியிலையும் சேவிக்கலாம். பிராப்தம் பாக்கியம் புண்ணியம் இருந்தால்தான் ரங்கநாதரை வந்து சேவிக்கலாம், சேவிக்கவே முடியும். ஸ்ரீ காண்டாய கல்யாண நிகய நிகயத்தினாம் ஸ்ரீவேங் கடனிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இந்த பிரசித்தி பெற்ற திருக்கோயிலுக்கு செல்லும் வழியை கூகுள் கோஆர்டினேட்ஸாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பதிவை முழுவதுமாக பார்த்ததற்கு நன்றி. இப்பதிவை உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் காமிங்க. நம்ம கோவில்களின் தொன்மையான வரலாற்றையும் நமது கலாச்சாரத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வது நமது மிக முக்கியமான கடமையாகும். எனவே இப்பதிவை லைக் செய்யுங்க, எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. இக்கோவில் பற்றி வேறு தகவல் நீங்கள் அறிந்தால் கமெண்ட்டாக பதிவிடுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் உங்கள் ஊரில் இது போன்ற தொன்மையான பிரசித்தி பெற்ற கோவில் இருப்பின் alayamselvir@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.